Hello guys, welcome to my channel. I am Jaicy Victoria. So, we are going to Flipkart haul. Flipkart la konja dresses la undu indha vaati pick panirken. So, enna la vaangirukom abindradha indha video kulla poittu paathiralam. Video kulla poradhukku munadi neenga enoda channel la first time paakringa marakama subscribe pannittu pakkathula irukka bell icon-ay tap panninga and inna neenga enoda Instagram handle follow pannalana marakama follow pannirenga. Na link description la place pandren. Ipo nam video kulla polam. Tops எடுத்துக்கேன் ஒரு ஜீன் எடுத்தேன் அதுக்கு அப்புறம் குர்த்தி அப்புறம் வந்துட்டு ஷ்ரக் ஒன்னு எடுத்தேன் சோ இதெல்லாம் தான் வந்து உங்களுக்கு காமிக்க போறேன் சோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஷ்ரக் வந்து உங்களுக்கு காமிச்சிடுறேன் சோ இது வந்து ஒயிட் அண்ட் ப்ளூ காம்பினேஷன்ல இருக்கு சோ இது பாக்க இப்படிதான் இருக்கு ஸ்லீவ் வந்து நமக்கு 3/4 ஸ்லீவ் வந்து கொடுத்திருக்காங்க இது வந்து நீங்க ஷ்ரக்காவும் போட்டுக்கலாம் இல்லனா குர்த்தியாவும் போட்டுக்கலாம் because நமக்கு வந்து பட்டன்ஸ் கொடுத்திருக்காங்க ஃபுல்லாவே பட்டன்ஸ் இருக்கு பட் என்னன்னா அந்த ஒரு பட்டனுக்கு நடுவுலயும் வந்து கேப் வந்து ஜாஸ்தியா இருக்கு சோ நீங்க வந்து குர்த்தியா யூஸ் பண்றதை விட இந்த ஷ்ரக்காவே யூஸ் பண்ணிக்கலாம் நான் வந்து சொல்றேன் சோ இதுதான் வந்து எடுத்துர்க்கேன் இது வந்து ஃபுல்லாவே வருது நமக்கு ஃபுல்லா நீக்கு கீழ வரைக்கும் வருது இந்த ஷ்ரக் நமக்கு சோ காலர் வெச்சிருக்கு அண்ட் இது வந்து எனக்கு கொஞ்சம் வந்து லூசா இருக்கு நான் என்னோட சைஸ்ல தான் எடுத்தேன் மீடியம்ல எடுத்தேன் பட் எனக்கு வந்து கொஞ்சம் லூசா இருக்கு சோ மேபி டெய்லர் கிட்ட போயிட்டு லைட்டா வந்து சைடுல புடிச்சுட்டோம் நான் கரெக்டா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் சோ இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ஐட்டம் சோ பிளிப்கார்ட்ல பாத்தீங்கன்னா கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து வீக்லி ஒன்ஸ் ரிஃப்ரெஷ் பண்ணிட்டே இருப்பாங்க அண்ட் இதுல பாத்தீங்கன்னா நமக்கு வந்து வைட் வெரைட்டிஸ் ஆஃப் கலெக்ஷன்ஸ் அவைலபிளா இருக்கு அண்ட் ஜென்யூனான இன்டர்நேஷனல் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே அவைலபிளா இருக்கு அண்ட் இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து 6 குவாலிட்டி செக்ஸ் வந்துட்டு போயிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம கைக்கு வருது எல்லாமே வந்து பிளிப்கார்ட் அஷோர் ப்ராடக்ட்ஸ் அண்ட் நீங்க ஷாப்பிங் பண்ணும்போது உங்களுக்கு எந்த லாங்குவேஜ் கம்ஃபர்டபிளா இருக்கோ அதை நீங்க சூஸ் பண்ணி நீங்க வந்து ஷாப்பிங் பண்ணிக்கலாம் இதுல வந்துட்டு உங்களுக்கு 10 lakh பிளஸ் ஸ்டைல்ஸ் வந்து அவைலபிளா இருக்கு அண்ட் எல்லாமே வந்து ஸ்டார்டிங் ஃப்ரம் 199 ருபீஸ்ல இருந்து இருக்கு அண்ட் இவங்க கிட்ட வந்துட்டு ஈஸி ரிட்டர்ன் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் பாலிசியும் இருக்கு இன்கேஸ் எதனா ப்ராடக்ட் நீங்க வாங்கிட்டீங்க பட் வந்துட்டு அதுல வந்துட்டு எதனா ஒரு கோளர் இருக்கு சோ எக்ஸ்சேஞ்ச் ஆர் ரிட்டர்ன் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஈஸியா நீங்க வந்துட்டு பண்ணிக்கலாம் சோ திஸ் இஸ் வை பிளிப்கார்ட் இஸ் கால்ட் இந்தியாஸ் ஃபேஷன் கேபிட்டல் இப்போ வந்துட்டு நம்ம ஹால் கண்டினியூ பண்ணுவோம் ஃபிளிப்கார்ட்ல இப்போ வெட்டிங் கலெக்ஷனுக்குலாம் 80% வரைக்கும் ஆஃப் போட்டிருக்காங்க ட்ரெண்டி குர்த்திஸ் அண்ட் ட்ரெஸ்ஸஸ்லாம் பார்த்தீங்கன்னா மினிமம் 50% ஆஃப் இருக்குது அண்ட் ஜுவல்லரி செட்ஸ்லாம் 75% வரைக்கும் ஆஃப் இருக்குது அண்ட் இது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஆர்டர் பண்ணி 48 hoursலேயே நம்மளுக்கு வந்து டெலிவரி வந்துடும் அடுத்தது வந்துட்டு இந்த குர்த்தி ஒன்று எடுத்தேன் இந்த குர்த்தி வந்துட்டு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு இது வந்துட்டு ஒரு ஃபுல் பிளாக் குர்த்தி பட் நம்மளுக்கு வந்துட்டு நெக்கு கிட்டையும் கையிலையும் வந்துட்டு ஸ்லீவ்லையும் அந்த மாதிரி எம்ப்ராய்டரி ஒர்க் பண்ணி சூப்பராக கொடுத்துருக்காங்க அண்ட் பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்து நெக் வந்து இந்த மாதிரி தான் இருக்கு நாட் வந்து வச்சிருக்காங்க அண்ட் இந்த குர்த்தியில சைட்ல ஸ்லிட் வரும் இல்லையா ஸோ அந்த ஸ்லிட் ஏரியால கூட இந்த மாதிரி நம்மளுக்கு இந்த எம்ப்ராய்டரி ஒர்க் வந்துட்டு பண்ணிருக்கு சூப்பரா இருக்கு இது ஸோ இந்த ஒர்க் வந்து பாத்தீங்கன்னா இந்த எம்ப்ராய்டரி ஒர்க்ல வந்துட்டு நம்மளுக்கு ஸ்டோன்ஸும் வந்து வச்சு செம்மையா பண்ணிருக்காங்க வேற லெவல்ல இருக்கு இந்த குர்த்தி ஸோ நீங்க வந்து எதனா ஃபங்க்ஷனுக்கு கூட வந்துட்டு இது போட்டு போலாம் பட் நிறைய பேர் பிளாக் வந்து ஃபங்க்ஷனுக்கு போட மாட்டாங்க பட் நான் போடுவேன் சோ அதுக்கு தான் நான் வந்து இது எடுத்தேன் ரொம்ப ரொம்ப பிரிட்டியா இருந்துச்சு இது பாக்குறதுக்கு சோ அதனால இதை எடுத்திருந்தேன் நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த டிஷர்ட் ஒன்னு எடுத்திருந்தேன் இது வந்துட்டு ஆலிவ் கிரீன் கலர்ல ஒரு நார்மலான ஒரு பேசிக் டிஷர்ட் எனக்கு வந்துட்டு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த கலர் அதனால எடுத்திருந்தேன் ஃப்ரண்ட்ல வந்துட்டு நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து கொடுத்துருக்காங்க சும்மா ஸ்டைல்ஸ் ஓகேவா சோ இது வந்துட்டு எவ்ரிடே யூஸ்க்கு வந்து நல்லா இருக்குமே அப்படின்ட்டு இது வந்து எடுத்திருந்தேன் சோ இந்த டிஷர்ட்டோட சைஸ் வந்துட்டு மீடியம் சைஸ்ல எடுத்திருந்தேன் அண்ட் எனக்கு வந்துட்டு இது கரெக்டா இருக்கு அண்ட் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு இது மெட்டீரியலும் வந்துட்டு ரொம்ப சூப்பரா இருக்கு சோ எனக்கு வந்து இந்த மாதிரி டிஷர்ட்ஸ் எல்லாம் ரொம்ப பிடிக்கும் பிகாஸ் டக்குன்னு எங்கன்னா வந்துட்டு கிளம்பி போறோம் அப்படின்னா டக்குன்னு இதை ஒன்று எடுத்து போட்டு போயிட்டே இருக்கலாம் அயன் பண்ணணும் அப்படின்ட்டு அவசியமே இல்லை சோ ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு சூப்பரா இருக்கு சோ இதுதான் வந்துட்டு அடுத்த ஐட்டம் ஒரு நார்மலான ஒரு பேசிக் டிஷர்ட் அடுத்தது வந்து ஒரு ஜீன் ஒன்று எடுத்திருந்தேன் அண்ட் இந்த ஜீன் வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சூப்பரா இருக்கு சோ இது வந்து ஹை ரேஸ் ஜீன் அண்ட் நம்மளுக்கு வந்து இங்க எலாஸ்டிக்கும் கொடுத்துருக்காங்க அண்ட் பட்டன் அண்ட் ஜிப்பும் வந்துட்டு வச்சிருக்காங்க சூப்பரா இருக்கு அண்ட் லென்த் வந்துட்டு நம்மளுக்கு வந்து ஆங்கிள் லென்த் வரைக்குமே வருது இது சரி சும்மா ட்ரை பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்கு ஜீன் அப்படின்னு பார்க்கலாம் அப்படின்ட்டு வாங்கினேன் பட் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு அடிக்கடி இனிமே இதை நான் வந்துட்டு யூஸ் பண்ண போறேன் அவ்வளோ பிடிச்சிருக்கு ஸோ ரெண்டு பக்கமும் பாக்கெட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அண்ட் ஜீனோட மெட்டீரியலும் வந்துட்டு ரொம்ப நல்லா இருக்கு இது வந்துட்டு ஒரு 670 ஒரு 650 அந்த ரேஞ்சுக்கு தான் எடுத்தேன் அண்ட் அந்த ரேட்டுக்கு வந்துட்டு சூப்பராகவே இருக்கு அண்ட் இங்கே வந்துட்டு இந்த எலாஸ்டிக் வச்ச விஷயம் வந்துட்டு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு பிகாஸ் நான் வந்துட்டு நார்மலா ஜீன் போட்டாலே வந்து கண்டிப்பா நான் பெல்ட் போட்டே ஆகணும் அப்படி இல்லைன்னா அது வந்துட்டு எவ்வளவு எனக்கு கரெக்டா தான் இருந்தாலும் அந்த ஜீன் வந்து இறங்கிடும் அது ஏன்னே தெரியாது பட் இது வந்து எலாஸ்டிக் வச்சிருக்குங்கிறதுனால நான் வந்து பெல்ட் போடலனா கூட வந்து இது வந்து எனக்கு கரெக்டாவே இருக்கு ஸோ இந்த ஜீன் வந்துட்டு நான் இந்த வாட்டி பர்ச்சேஸ் பண்ணதுல எனக்கு மோஸ்ட் ஃபேவரட்டான ஒரு ஐட்டம் இது ஸோ ரொம்ப 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 பிடிச்சிருக்கு
அடுத்தது பார்ப்போம். நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த டிஷர்ட் ஒன்று எடுத்துருச்சு, டிஷர்ட் இல்லை, நெக்ஸ்ட் இந்த ஷர்ட் ஒன்று எடுத்திருந்தேன். ஸோ இந்த ஷர்ட் வந்துட்டு ஒரு டிரான்ஸ்பெரண்ட் ஷர்ட் இப்படி தான் இருக்கு. இது வந்துட்டு ஒரு மாதிரி பர்பிளிஷ் பர்பிளிஷ் வைலட் கலர்ல அந்த ஃபேமிலியில அந்த கலர்ல இருக்கு, ஓகேவா? அண்ட் இது வந்துட்டு நான் சொன்ன மாதிரி இது வந்து டிரான்ஸ்பெரண்டா இருக்கு. ஸோ இதுல வந்துட்டு ரெண்டு கலர் இருந்துச்சு, பிளாக் ஒன்னு இருந்துச்சு அண்ட் இந்த கலர் ஒன்னு இருந்துச்சு. ஸோ பிளாக் தானே அடிக்கடி எடுக்கிறோம், இந்த கலர் நம்மகிட்ட இல்லவே இல்லையே அப்படின்ட்டு இந்த கலர் எடுத்தேன். ஸோ இது நம்ம போடுறோம் அப்படின்னா உள்ள வந்துட்டு ப்ராப்பரான ஒரு டாப் வந்து போட்டுட்டு அதுக்கப்புறம் இது மேல போட்டுக்கிட்டோம்னா நல்லா இருக்கும். லைக் ஒரு நல்ல ஒரு டேங்க் டாப் எதுனா வந்துட்டு ப்ராப்பரா இருக்கிற மாதிரி பாக்குறதுக்கு நல்லா இருக்கணும், ஏன்னா நம்ம உள்ள போட்டது வெளியே தெரியும் அதுக்காக. ஸோ அந்த மாதிரி ஒரு நல்ல டீசென்டான ஒரு டாப் வந்துட்டு இனிமேல் தான் நான் வந்துட்டு கண்டுபிடிச்சி வாங்கி அதுக்கப்புறம் தான் இதை போட முடியும். இது வந்துட்டு எனக்கு பார்த்தோன்னே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, அந்த கலர் வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ அதுக்காக இதை எடுத்துட்டேன். இந்த ஷர்ட்டோட பிராண்ட் வந்துட்டு மிசாகோ அப்படின்ட்டு வந்து போட்டிருக்கு. ஸோ இதுதான் இந்த ஷர்ட்டோட பிராண்ட் நேம். இப்படி தான் இருக்கின்றது இந்த ஷர்ட். நான் வந்துட்டு இப்போதைக்கு உங்களுக்கு வந்து இதை போட்டு காட்டுறதுக்காக ஏதோ ஒரு டாப் வந்துட்டு உள்ள போட்டு வந்து காமிச்சிருப்பேன். பட் கண்டிப்பா வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு டாப் வந்துட்டு இது கூட பேர் பண்ணிக்கிறதுக்கு நான் வந்து இனிமேல் தான் வாங்க வேண்டும். ஸோ இதுதான் அடுத்தது. ஸோ இப்போ வந்துட்டு நம்ம கடைசி ஐட்டம் பார்க்க போறோம். கடைசியா வந்துட்டு இந்த லாங் குர்த்தி ஒன்று எடுத்திருந்தேன், கிரீன் கலர்ல. ஸோ ஃப்ரண்ட்ல நம்மளுக்கு வந்து எம்ப்ராய்டரி ஒர்க் வந்து பண்ணியிருக்காங்க. இது வந்துட்டு நம்மளுக்கு அந்த மிரர் ஷீட் இருக்கும் இல்லையா, அந்த ஒர்க் வச்சிருக்கு. அண்ட் அதுக்கப்புறம் ப்ளூ அண்ட் கோல்டு த்ரெட்ல வந்துட்டு எம்ப்ராய்டரி ஒர்க் பண்ணியிருக்காங்க. நம்மளுக்கு வந்துட்டு இது ஸ்லீவ்லெஸ் வந்துச்சு, ஸ்லீவ் வந்து 3/4 ஸ்லீவ் வரைக்கும் வருது. அண்ட் நம்மளுக்கு வந்து பின்னாடி டை பண்றதுக்கு ரோப்பும் வந்து கொடுத்துருக்காங்க. செம்மையா இருக்கு இந்த குர்த்தி பாக்குறதுக்கு. ஸோ போட்டோம்னாலும் வந்துட்டு நல்ல ஒரு கிளாஸியான லுக் கொடுக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அண்ட் இந்த கிரீனும் வந்துட்டு பாக்குறதுக்கே நல்லா அட்ராக்டிவா சூப்பரா இருக்கு. ஸோ கண்டிப்பா நீங்க வந்து இந்த குர்த்தி ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ அவ்வளவுதான், எல்லா ட்ரெஸ்ஸையும் வந்துட்டு உங்ககிட்ட காமிச்சிடேன். இந்த வாட்டி இதெல்லாம் தான் வந்துட்டு பர்ச்சேஸ் பண்ணிருக்கேன். ஸோ அடுத்த வாட்டி என்ன பர்ச்சேஸ் பண்ற அப்படின்றத வந்துட்டு பாக்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம், ஓகேவா? அண்ட் இன்னைக்கு நான் காட்டின ப்ராடக்ட்ஸோட லிங்க் எல்லாமே வந்துட்டு டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். ஸோ உங்களுக்கு எதனா பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க வந்து செக் பண்ணி பாக்கலாம். ஸோ இப்போ இந்த வீடியோ வந்துட்டு முடிச்சுக்க வேண்டிய டைம் வந்துருச்சு. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா அந்த வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இன்னும் நீங்க சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் டேப் பண்ணிருங்க. நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். சொல்றேன், பை.